ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கௌரி டேஸ். இன்னைக்கு கௌரி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து கௌரி டேஸில் வந்து நான் நிறைய குக்கிங் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரீசெண்டாக வந்து ஸ்டோரிஸில் கூட சொல்லி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பற்றி தாங்க பேச போகிறேன். என்ன இது உங்கள் அப்பா பற்றி பேசினா நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கலாம். எதுக்கு இதுக்காக இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இது வந்து பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் சரி, கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் சரி, கண்டிப்பாக வந்து இது லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷனாலும் இருக்கலாம், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ன்றதுக்காக தாங்க நான் இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அஞ்சு பொண்ணுங்க, நாங்கள் நான் எங்கள் அக்கா நான் அப்புறம் என் மூணு தங்கச்சிங்க இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எனக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இன்னும் ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பொண்ணு மட்டும் இல்லைங்க, அப்பாவுக்கு வந்து ஆறு தங்கச்சிங்களும் இருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து பேக்ரவுண்ட் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் எங்கள் அப்பா பிறந்தாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடிசை வீட்டில் தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து தான் வந்து ஆறு தங்கச்சிங்களை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணியும் கொடுத்தாரு எங்கள் அப்பா. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு பொண்ணுங்க. ஸோ அடுத்த அதாவது ஆறு பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு கடமை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நாங்கள் அஞ்சு பொண்ணுங்க வேறு. ஸோ எங்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்பாவும் நினைக்கிறது தான் என்னென்னா பொண்ணுங்க பிறந்துட்டா அவங்க உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து வளர்ந்தவொன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படி தான் வந்து எல்லாருமே நினைப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வச்சுருக்கவங்களே இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்படி படிக்க வைக்க போகிறோம், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து எங்கள் அப்பாவுக்கும் இருந்துச்சு. ஸோ அஞ்சு பொண்ணுங்கன்னு சரி ஓகே அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எங்கள் அப்பா இருந்தார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு பேருமே வந்து நல்லா படிப்போங்க, அக்கா நான் தங்கச்சிங்க அஞ்சு பேருமே நல்லா படிப்போம். நல்லா படிக்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பசங்க நல்லா படிக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களை படிக்க வைக்கணும்னு எண்ணம் வந்துச்சு. எங்கள் அப்பா அதே மாதிரி தாங்க, எங்கள் அக்கா வந்து டிப்ளமோ தான் படிக்க வச்சாரு. இருந்தாலும் அக்காவுக்கு படிக்கணும்னு ஆசை மேலே அப்பாவுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு அவள் வந்து வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு அவள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. நான் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா என்னை படிக்க வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்பா எங்கள் அப்பா சொன்னார் அந்தளவுக்கு வசதி இல்லை, ரொம்ப லட்ச லட்சமாக ஆகும், அதனால் வந்து வேண்டாம் படிக்கலாம் வேண்டாம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து நான் ரொம்ப அடம் பிடிச்சி இல்லைப்பா நான் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சேங்க. அதுக்கு அடம் பிடிச்சிட்டு அப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாரு. நான் படிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் நல்லா படிக்கிறத பார்த்துட்டு என் தங்கச்சியும் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களையும் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் வர மூணு தங்கச்சி என்னோட சேர்த்து நாலு பேருமே வந்து எங்கள் அப்பா இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு. அதாவது ஒரு பொண்ணு படிக்க வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொன்ன பார்த்திங்களா, ஆனால் வந்து நாலு பேருக்கும் தேவையான படிக்கிறதுக்கு எவ்வளோ நோட்டு புக்கு அப்புறம் ஒரு பென்சில் பென்னு வாங்கணும்னா கூட எல்லாருமே வந்து எங்கள் அப்பாவை தான் நம்பி இருக்கணும். ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சலிக்காமல் அதுக்காகவே வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏழு நாளுமே போவாருங்க அவர். அதாவது திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு போனார்னா நைட்டு எத்தனை மணிக்கு வரான்னு எங்களுக்கே தெரியாது சின்ன வயசுலலாம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் போயிட்டு நைட்டு வருவார். சண்டே ஒரு நாள் தான் வீட்டில் இருப்போம், அந்த ஒரு நாள் வீட்டில் இருந்தால் கூட ஏன் வீட்டில் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு தோணும். ஏன்னா ஒரு நாள் போனாவது ஏதாவது ஒரு பைசா ஒரு நூறுரூபா வரும், அந்த நூறுரூபா வந்தால் பசங்களுடைய பஸ் சார்ஜுக்கு ட்ரெயினுக்கு போயிட்டு வராங்க, பஸ்ஸுக்கு போயிட்டு வராங்க, அதுக்காவது யூஸ் ஆகுன்றதுக்காக வேலைக்கு ஓடி ஓடி போய் சம்பாதிச்சு எங்களுக்கு வந்து அந்த நூறுரூபா வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு அதை வந்து நாலு பேருக்கு பிரித்து கொடுப்பாரு, இந்த பத்து ரூபாய் எனக்கு வச்சுக்கோ இது பஸ் சார்ஜ் வச்சுக்கோன்னு சொல்லி பிரித்து கொடுப்பாரு. அப்படி தான் வந்து எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் வளர்ந்தார், கூரை வீட்டிலலாம் இருந்தார். ஸோ வந்து வேலை அவர் செய்யாத வேலையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் தான் நாங்கள் இருந்தோம். அப்பா அதாவது ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அங்கே வில்லேஜ்லேருந்து நம்ம சென்னைக்கு தான் போய் ஆகணும். ஸோ வந்து அரக்கோணத்துலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் ட்ராவல் ட்ரெயின் வசதி இருக்கிறதுனால ஸோ ட்ரெயினில் தான் போயிட்டு வரோம், ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் போயிட்டு வருவார் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ போயிட்டு வருவார். ஸோ அவருக்கு தெரிஞ்ச எல்லா வேலையுமே பார்த்துருக்காரு, மூட்டை தூக்கிறது, அதுக்கப்புறம் அரிசி வியாபாரம் பண்ணுறது, பானைங்கள்லாம் செஞ்சு விற்கிறது, ஸோ இது மாதிரி களை வேலைக்கு போகிறது, தோட்டத்து வேலைக்கு போகிறது, இது மாதிரி வேலைலாம் வந்து எங்கள் அப்பா ரொம்ப செஞ்சு கஷ்டப்பட்டு ஆறு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் எங்கள் அஞ்சு பேரையுமே வந்து நல்லா படிக்க வச்சுருக்காரு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொண்ணுக்கு தேவையான ஒரு தேவையை பூர்த்தி செய்யணுன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இதுலேயும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அஞ்சு பேருக்கு நாங்கள் கேட்போம், அப்பா எனக்கு நோட் வேணும்ப்பா பெண் வேணும்ப்பா அப்படிலாம் கேட்கும்போது சலிக்காமல் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு எங்கள் அப்பா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, சரிம்மா வாங்கிட்டு வந்து தரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. நாங்களும் எங்கள் அப்பா கிட்டே வந்து இதை வேணும் அதை வேணும்னு சொல்லிட்டு எதுவுமே நாங்கள் டார்ச்சர் பண்ணது கிடையாது. அவர்கிட்ட நாங்கள் கேட்டது எல்லாமே ஒன்று தான், எங்களை படிக்க வேணும், அதை படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க, இதை தான் நாங்கள் கேட்டோம். எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் வாங்கி கொடுத்தாரு.
அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டேங்க, ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு. ஸோ நான் போனேன், நான் வந்து என்ன கேட்டேன், இல்லைப்பா எனக்கு வந்து பைக் வாங்கி கூட, எனக்கு வந்து அரக்கோணத்துலேருந்து அதாவது எங்கள் வீட்டிலேருந்து அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கே ஒரு 4 or 5 kilometers இருக்கும். மார்னிங் 6 o'clock ஷிஃப்ட் அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எழுந்து கிளம்பி ஷாரட்டாக்காக நின்றுட்டுருக்கோம். ரொம்ப லேட் ஆகிடும், எத்தினோ நான் லேட் ஆகிடும், 6 மணி ஷிஃப்ட்டுக்கு போகவே முடியாது, மிஸ் ஆகிடும். வண்டி வாங்கி கொடுத்தனா நான் வந்து கொஞ்சம் போயிட்டு வருவேன், போயிட்டு அரக்கோணத்தை விட்டுட்டு அங்கேருந்து நான் ட்ரெயினில் போவேன்லாம் சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டார், இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்போது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது கண்டிப்பாக வாங்கித்தரேன் சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இது மாதிரி தான் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் 5 பேருக்கும் தேவையான எல்லாமே வந்து வாங்கி கொடுத்து படிக்க விட்டு இன்றைக்கி 3 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி தர, இன்னும் 2 தங்கச்சி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. கண்டிப்பாக வந்து இது ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பண்ணுறாங்க நல்லா சம்பாதிப்பார் அப்படின்னு, இல்லைங்க. நான் கல்யாணம் வர வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய டெபிட் கார்டு என்கிட்ட தான் இருந்துச்சு. அவரோட மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 8500 ரூபாய் தாங்க அவரோட கார்டில் இருக்கும். அவர் வாங்குகிற சம்பளத்தில் பாதி வந்து பார்த்திங்கன்னா லோனு அது இது போட்டு எவ்வளவோ பிடிச்சிட்டு 8500 ரூபாய் சம்பளத்தை தான் வந்து எங்கள் அப்பா வந்து ஃபேமிலி ரன் பண்ணார். அதில் தான் வந்து எங்கள் 5 பேரையும் இன்ஜினியரிங் படிக்க வச்சார். எதில் தான் எங்கள் 5 பேரையும் சேர்த்து வச்சு கல்யாணமும் பண்ணி கொடுத்து, நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்து, நகைகளையும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த 8000 ரூபாயில் தாங்க எங்கள் அப்பா இவ்வளவும் பண்ணார். ஸோ கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா இப்படி பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இவரால் மட்டும் முடியாது, இவர் முன்னேற்றத்துக்கு பின்னாடி முதுகெலும்பாக இருந்தது எங்கள் அம்மாவும் கூட. எங்கள் அம்மா தான் முக்கால்வாசி கூட இருந்தாங்க, எங்கள் அப்பாவுக்கு உறுதுணையாக இப்போ வரைக்கும் 35 வருஷம் கல்யாண வாழ்க்கையில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு துணையாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் அம்மா பற்றியும் அடுத்த வீடியோ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். இதோடு இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசினா இன்னும் சென்டிமெண்ட்டாக போயிடுவேன், அழுதுருவேன் நான். ஸோ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அழுகாமல் பேசணுன்றதுக்காக தான் நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கனவு வந்துச்சுங்களாங்க. என்னன்னா கனவு எதுவும் வந்து சடனாக எழுந்து உக்காந்தாரு. நாங்கள் போய் கேட்டோம், என்னப்பாச்சு ஏன்ப்பா இப்படி எழுந்து உக்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அப்போ வந்து எங்கள் அப்பா சொன்னார், இல்லைம்மா என் கனவுல வந்து யமம் வந்தாம்மா, யமம் வந்து உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நீமா சொல்லிட்டு கூப்பிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நீ என்னப்பா சொன்ன, ஏன்னா எங்கள் அப்போ சின்ன பசங்க நாங்கள், எங்களுக்கு தெரியாது, அவர் சொல்லும்போது ஏதோ கதை சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. சரி நீ என்னப்பா சொன்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், இல்லை இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடு, என் பசங்கள்லாம் படிக்கிறாங்க, என் பசங்களாம் படிக்கிறாங்க, அவங்களாம் நல்லா வேலைக்கு போட்டோம், அவங்களெலாம் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நான் வரேன். அழக்கூடாதுன்னு நினச்சேன். இது ஒவ்வொரு முறையும் நினச்சி பார்க்கும்போதுல எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அழ வந்துடும். அப்போ சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா சொல்லும் போது அது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நினச்சி பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பற்றி தான் நினச்சிருக்காரு. இல்லைம்மா நான் வந்து நான் பெர்மிஷன் கேட்டிருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து என் பசங்களுக்கு வந்து பஸ் சார்ஜ்லாம் கொடுக்கணும், அதுக்கே நான் டெய்லியும் ஓடி ஓடி போகணும், பஸ் சார்ஜ்லாம் கொடுக்கணும். ஸோ வந்து அதுக்கு ஒரு 20 ரூபாவது இருந்தால் தான் வந்து என் பசங்க போவாங்க படிப்பாங்க, நல்லா வேலைக்கு போகணும், நல்லா இடத்த கல்யாணம் பண்ணி தரணும், அதுக்கப்புறம் வரேன் சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். அதுக்கு இப்போ நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வருது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு இப்போ 63 வயசு ஆகிடுச்சு. 63 வயசு ஆகும், இப்போ 3 பேர் கல்யாணம், இன்னும் 2 பேர் இருக்காங்க, இன்னமும் வந்து எங்கள் அப்பா எங்களுக்காக ஓடுறாரு. இந்த கொரோனா டைமில் மட்டும்தாங்க இப்போ எங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு, அது கூட ஏன் இருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்காரு. இல்லைன்னு வச்சிங்கன்னா அரக்கோணத்துலேருந்து பாரிஸ் வரைக்கும் வந்து சென்னை வரைக்கும் வந்து ட்ரெயின் ட்ராவலிங் போயிட்டு அங்கேருந்து ஓடி ஓடி அந்த ஏரியா பாரிஸ் ஏரியா ஃபுல்லாக சுற்றி வேலைங்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து ஒரு 100 ரூபாய் சம்பளத்துக்கு 100 ரூபாய்க்கு வந்து ஓடி ஓடி உழைச்சி அந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அதை வச்சு தான் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாருமே பஸ் சார்ஜ் பிரித்து கொடுப்பாரு. இந்தா 10 ரூபாய் உனக்கு இன்னைக்கு வச்சுக்கோ, 20 ரூபாய் உனக்கு இன்றைக்கி வச்சுக்கோ சொல்லி பிரித்து கொடுப்பாரு. ஸோ இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அப்படி தான் ஓடிட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது நம்ம எவ்வளவோ அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திருப்போம், இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு கஷ்டப்படுத்திருப்போம், இதை செய் அதை செய் கஷ்டப்படுத்திருப்போம். அதே மாதிரி தாங்க நானும் வந்து எங்கள் அப்பா அம்மா நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்னை படிக்க வை, அவரால் முடிய முடியாது சொன்னார், இல்லை இல்லை என்னை படிக்க வையின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி படிக்க வச்சேன், படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணேன், படிக்க வச்சார். படிக்க வச்சது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும் மாப்பிள்ள அப்படின்னு நான் கேட்டேன். அதே மாதிரி வந்து நல்ல லைஃப்பும் அமைச்சு கொடுத்தாரு. ஸோ எல்லாமே வந்து எங்கள் அப்பா பண்ணார். ஸோ நம்ம வந்து நம்ம படிக்கிற டைமில் நம்ம அப்பா அம்மாவை கண்டிப்பாக புரிஞ்சிக்க மாட்டோம் அந்த டைமில் சின்ன பசங்களாக இருக்கும்போது. ஆனால் இது மாதிரி நம்ம கல்யாணம் ஆகி நம்ம யோசிக்கும் போது தான் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ பண்ணாங்கன்றது நமக்கு நல்லாவே புரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட ஒன்றே
ஒன்று தாங்க வேண்டிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 63 வயசு ஆயிடுச்சு, ஓடிட்டுருக்காரு, இன்னமும் ஓடிட்டுருக்காரு. ஆனால் இன்னும் இருக்க 2 தங்கச்சிங்களை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கள் அப்பா அம்மா நிம்மதியாக சந்தோஷமாக அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு இந்த மாதிரி ஒரு ஷோபாவில் சாஞ்சி உக்காந்து என்றைக்கு அவங்க பெருமூச்சு விட்டு சந்தோஷமாக உக்காடுறாங்களோ அன்னைக்கு தாங்க நாங்கள் வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கண்டிப்பாக அந்த நாள் கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். கஷ்டம் வந்து கண்டிப்பாக என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. அவங்க யாருக்கும் வந்து கெட்டது நினைக்கல, எல்லாருக்குமே நல்லது தான் நினச்சிருக்காங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பாவுடைய இவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒவ்வொருத்திலையும் வந்து ரொம்ப பேக் போனாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் அம்மா பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி 5 பொண்ணை படிக்க வச்சுட்டு அதில் கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னும் அடுத்த 2 தங்கச்சிங்க படிச்சுட்ருக்காங்க, அதை வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்படின்னா அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி எத்தனையோ சொந்தங்களை எதிர்த்து எங்களுக்காக எத்தனையோ சொந்தங்களை எதிர்த்து நின்று எங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க எங்கள் அப்பா அம்மா. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷம், நாங்கள் வந்து இருக்கிற காலத்துக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக பெருமூச்சு விட்டு சாஞ்சி நிம்மதியாக உக்காந்து 5 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்மா நிம்மதியாக இருக்குன்னு அந்த ஒரு வார்த்தை எங்கள் அப்பா அம்மா எப்போ சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் காத்துட்ருக்கோம். நாங்கள் எல்லாருமே நான் என் தங்கச்சி எல்லாருமே அதான் காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த ஒரு நாள் வரும், கண்டிப்பாக அந்த நாள் வந்துட்ட அப்புறம் அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இது வந்து எதுக்காக அப்படி சொன்னேன், அப்படி எதுக்காக இந்த கதை சொன்னேன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அப்பா அம்மாவை நிறைய கஷ்டப்படுத்துவோம். அப்பா வந்து நமக்கு தெரியாது அப்பா அம்மாவோட அருமை. ஆனால் நம்ம ஒரு காலகட்டத்தில் அவங்கள பிரிஞ்சு இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது அவங்க எப்படி அவங்க நமக்காக பண்ணதை நினச்சி பார்க்கும்போது தான் அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாமே நமக்கு தெரியும். எனக்கு வந்து அது மாதிரி தான் அப்படி படிக்கும்போது வேலை பார்க்கும்போதுலாம் எனக்கு எங்கள் அப்பா அம்மா பற்றி நார்மலாக எங்கள் அப்பா அம்மா பற்றி அந்தளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி எங்கேயும் இந்தியாவில் இருக்காங்க, நாங்கள் இன்றைக்கி யூகேயில் இருக்கேன். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் என் பசங்க என்கிட்ட பேசும்போது பண்ணும்போதெல்லாம் ஒரு சில விஷயத்துக்கெலாம் எனக்கு வெறுப்பு வரும். அப்போ வந்து நான் யோசிப்பேன், இது மாதிரி தானே நம்ம அப்பா அம்மாவை நம்ம கஷ்டப்படுத்திருப்போம். ஸோ அவங்க அன்றைக்கி அது மாதிரிலாம் பண்ணலையே, மூஞ்சை காட்டலை, எரிஞ்சு விடலை, அவங்க வந்து நம்ம சீன்னு சொல்லி வளர்க்கலை. ஸோ 5 பொண்ணு இருந்தாலும் பையன் மாதிரி எங்கள் 5 பேரையும் வளர்த்துருக்காங்க. ஸோ அப்படி நினச்சி பெருமைப்படும் போது எனக்கே வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் என்ன சொல்வாருன்னா 5 பொண்ணுங்களுமே வந்து 5 பையன் மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன். என் பசங்கம்மா எங்கள் அம்மா கூட ஒரு டைம் வந்து பையன் இல்லை அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து எங்கள் அத்திங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட அப்புறமும் இன்றைக்கி வந்து அவங்க வந்து போகிறதுக்கு எங்கள் அப்பான்னு ஒருத்தர் வீட்டில் இருக்காரு, அதனால் வந்து அம்மா வீடுன்னு வந்து போகிறதுக்கு இருக்காங்க. என் 5 பசங்களுக்கு வந்து நாளைக்கா வந்து போகிறதுக்கு அம்மா வீடுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தானா ஒரு இதுவாக இருக்குமே சொல்லிட்டு எங்கள் அம்மா இத்தனை நாள் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எங்கள் அப்பா அது கூட நினச்சது கிடையாது. 5 பொண்ணுமே வந்து 5 பையன் மாதிரி தான் வந்து நினைக்கிறேன், பையன் மாதிரி தான் அவர் நினச்சாரு. ஸோ வந்து இது கண்டிப்பாக வந்து பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பொம்பளை பசங்க வச்சுருக்கோங்க, எல்லாருமே வந்து நினைப்பீங்க எப்படி கல்யாணம் பண்ணி தரணும், எப்படி வந்து படிக்க வைக்கிறதுன்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு பொம்பளை பசங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற ஒரே ஒரு கிஃப்ட்டு, ஒரே ஒரு பெரிய பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைஃப்பில் நம்ம கொடுக்குற ஒரே ஒரு கிஃப்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை நம்ம அவங்கள நல்லா படிக்க வைக்கணும். படிக்க வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா வந்து எங்கள் லைஃப்க்கு எங்களுக்கு கொடுத்தது உண்மையாக ஒன்று தான், படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு கஷ்டப்பட்டு எங்களுக்கு படிப்பை கொடுத்தாரு, அந்த படிப்பு தான் வந்து எங்களை வந்து இன்றைக்கி இந்த யூகேயில் இருந்து என்னை பேச வைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் பசங்களும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களும் உங்களை பெருமையாக நினைக்கிற நாள் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.